எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று 19ஆம் தேதி மாலை நேரலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் உள்ளது நாற்பது தொடர்ந்து ஒரு மாதத்திற்கும் மேலாக எடுத்து இன்று அதனுடைய கடைசி செய்யுள் வந்து நிறைவு பெறுகின்றது. பிரபஞ்சத்திற்கே எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இந்த பிரபஞ்சம் மனித சமுதாயத்தால் நிரம்ப பெற்று பிறந்து வாழ்ந்து இறந்து மடிந்து வாழ்க்கையின் உன்னதமான ஹையஸ்ட் லட்சியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முக்தி என்பதனுடைய தத்துவ சாரத்தை வந்து நிறைவேதும்படியாக அதனுடைய லட்சணத்தை டெஃபனேஷனை விளக்கத்தை கொடுத்த செய்யுளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் பிரபஞ்சத்திற்கு இலக்கணம் படைத்தது. என்னவென்று அதனுடைய தெளிவே கிடைக்காமல் ஆயிரம் ஆயிரம் லட்சோப லட்சம் மக்கள் இந்த 4 பில்லியன் வருடங்களில், விஞ்ஞான பிரகாரம் 4 பில்லியன் வருடங்கள், இந்த 4 பில்லியன் வருடங்களாக இவர்கள் வந்து தவிச்சு ஏங்கி குடும்பங்களை துறந்து, அரசர்கள் தங்களுடைய பதவிகளை எல்லாம் துறந்து, மகான் புத்தர் வந்து தன்னுடைய இளம் மனைவியையும் பிறந்த 6 மாத ராகுலன் என்ற குழந்தையையும் துறந்து, அரசு பணி இளவரசராக இருந்தவர் சக்கரவர்த்தியாக ஆகும் அனைத்தையும் துறந்து, இந்த தன்னையறிதல் ஞானமடைதல் அப்படின்றத வந்து 2500 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து உணர்ந்து முழுமையாக அடைந்தவர். இப்பேற்பட்ட இலக்கணம் அங்கு கூட படைக்கப்படவில்லை, அவராலும் கூறப்படவில்லை, விளக்கம் கொடுக்கப்படவில்லை. இந்த உள்ளது 40ன் நிறைவாக பூரணமாகும் அற்புதமான இந்த உள்ளது 40ன்னு சொல்லப்படுகின்ற உள்ளது அப்படின்றதே அவர் முதல் மங்கள வெண்பால 40+2 42 மங்கள வெண்பாக்கள் 2 கொடுத்திருந்தார். 1 ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ அப்படின்னு பார்த்தோம். உள்ள பொருளை பத்தி விளக்கிக்கிட்டே வந்தார். அதனுடைய பல தத்துவ சாரங்களை மனிதன்றவன் வந்து அவனுடைய மனம், அவனுடைய புத்தி, அவனுடைய அகந்தை, அப்புறம் அந்நியமாக தேசமாக இருக்கிற பிரபஞ்சம் ஜகம், அப்புறம் அவனால் இது நாள் வரைக்கும் கடவுள் கடவுள் உள்ள பொருள் அப்படின்னு அவன் கடவுளை அந்நியமாக படைத்த அந்த ஈஸ்வரன், அந்த தெய்வீக நிலைகள், இதையெல்லாம் கூட த்ரெட் பேர் ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்தோம். கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக இந்த 39+2 41 செயல்கள் நம்ம முடித்தோம். மங்கள வெண்பாக்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து பிரபஞ்சத்திற்கே எந்த மகானாலும் நிறைவான இந்த விளக்கத்தை கொடுக்கவில்லை, அவர்கள் கொடுக்கவில்லை. மகான் புத்தர் உணர்ந்தார், கிருஷ்ண பரமாத்மா உணர்ந்தார், பகவத்கீதை ஆன்மஞானம் போதிக்கவில்லை. ஆன்ம ஞானத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு 900 செய்யுள்களுக்கு ஸ்லோகங்களுக்கு மேல கொடுத்துருக்காரு. பட் ஆன்ம ஞானம் அடையலாம் அவர் சொல்லலை. ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணார். ஏன்னா அவர் சர்வஜன். சர்வஜன்னா என்ன? ஞானமயன். அவர் கிருஷ்ண பரமாத்மா சத்திய பொருளை நேரடியாக பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஞானிகள், அம்மயமாகவே இருப்பவர்கள் அவர்கள். அப்படி இருக்கிற அவர் வந்து ஆன்ம ஞானத்தை வந்து அதுல ப்ரமோட் பண்ணல. அனைவரும் ஆன்ம ஞானம் அடையணும்னு எந்த புராணத்திலையும் வந்து இல்லை. டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்குது, உபனிஷத்ஸ் எல்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ், குருவுக்கும் சிஷ்யனுக்கும் குருவனுடைய உபதேசம், உபநிடதங்கள் அத்தனையும் பாருங்க. 4 வேதங்கள்லையும் இருக்கிற, ஆரண்ய காண்டகத்தில் இருக்கிற அத்தனை உபநிடதங்களும் தெளிவாக இதுதான்ப்பா
நிலை இப்படித்தான் பாயிருக்கு. உண்மை பொருள் அப்படின்ற தன்மையை நீ உணரணும்னா உன்கிட்ட என்ன ஒரு ரசவாதம் நடைபெற வேண்டும், நீ என்பது அங்கு என்ன ஆகிவிடும், என்னவாக மாறிவிடும், மாறிவிடுமா ஆகிவிடுமா, வேறு ஒருவனாக மாறிவிடுவாயா, உன்னுடையவைகள்லாம் எப்படி இருக்கும், அப்போ பிரபஞ்சம் இருக்குமா, ஆன்மஞானம் அடைந்த தருணத்தில் உன்னுடைய தனித்த எண்ண ஓட்டங்களுக்கு ஏதான இருப்பு இருக்குமா, முக்கியத்துவம் இருக்குமா, உணர்ச்சிகள்லாம் சத்தியம் பெறுமா, உணர்ச்சிகளுடைய தன்மைகள் என்ன ஆகும், எண்ண ஓட்டங்களுடைய தன்மைகள் என்ன ஆகும், பிரபஞ்சம் என்னவாக முடியும், இது நாள் வரைக்கும் சொல்லி கொடுத்த ஆன்மீகம் எல்லாம் என்னவாக ஆகிவிடும், என்ன எல்லா மக்களும் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்து, ஏதோ ஒரு உபதேசத்தை சார்ந்து, வழிமுறையை சார்ந்து, கடவுளை கற்பனை செய்து தங்களுடைய மனம் புத்திகளில் வைத்துக்கொண்டு தனித்தனியாக விழிப்பு நிலை தோறும் அதனிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், இறைஞ்சி கெஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள், என்னை காப்பாற்று, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்று, என்னுடைய தேசத்தை காப்பாற்று அப்படின்னு எல்லாத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் ஆகும். எல்லா வார்த்தைகளும் மதங்கள் கற்பித்த அனைத்து வார்த்தைகளும் இது நாள் வரைக்கும் ரமண மகரிஷிக்கு முன்னால் இருந்த மகான்கள் வரைக்கும் அப்புறம் அவருக்கு பின்னால் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் இவர்களெல்லாம் கேட்கவே வேண்டாம், இவங்கெல்லாம் எங்க இருக்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது, இவங்க இந்த சைடே பார்க்கல, எட்டி கூட பார்க்கல, அதனால இவங்களை பத்தி பேசவே வேண்டாம், என்ன அவ்வளவு மோசமான நீச்சமாக இருந்து கொண்டிருக்கும் விழிப்பு நிலை, அகந்தையினுடைய வெறி கொண்ட ஆட்டமே பணம் புகழ் பெருமை அகந்தையை பலவாறு தடிக்க செய்தல், அகங்காரியாக ஆக்குதல், வெச்சு வெச்சு ஒவ்வொருத்தனையும் எண்ணமயமாகவும் உணர்ச்சி மயமாகவும் ஆக்குது. ஸோ இவங்களை பத்தி பேசவே வேண்டாம். ஸோ இந்த 1896 முன்னாடி வரைக்கும் தெளிவான இது இப்பேற்பட்ட ரசவாதம் அந்த பொருளுக்கு ஆட்பட்டவனுக்கு நடக்கிறது, அவன் முழுமையான நிறைவேதுகிறான், அந்த ஞான தருணத்தில் ஞானம் அடைந்த தருணத்தில் தன்னை உணர்ந்த தருணத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சம் என்ன விதமான இருப்பில் இருக்கும், அவனுடைய உள்நிலைகள் எந்த விதமான சத்தியத்தன்மையை வெளிப்படுத்தும், யார் உள்ளிருந்து இதை அறிவிப்பது, எது அறிவிக்கும், எப்படி அறிவிக்கும், என்ன விதமான அதனுடைய தன்மைகள், ஞானமடைதலுடைய தன்மைகள் என்ன விதங்களில் நடக்கும் அப்படின்றதெல்லாம் இவங்க இதனால் வரைக்கும் போட்ட குழப்பங்கள் அத்தனையையும் வகைப்படுத்தி இந்த சுயுள்ள கொண்டு வந்து இப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு முதல் ரெண்டு அடியிலையும், மூணாவது அடியில எப்படி அது முடிகின்றது அப்படின்றதையும் தெள்ள தெளிவாக உலகத்துக்கே இலக்கணம் போன்று படைத்திருக்கிறார். இந்த ஆன்ம ஞானம் புதையுண்டு போனதனால்தான் இன்றைக்கு கரோனா 750 கோடி மக்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்திருக்கு, வேற உயிரினங்களை அது தேர்ந்தெடுக்கல. என்ன அவைகளுக்கு ஆன்மஞானம், அவைகள் பரிபூர்ண ஆன்ம ஞானிகளாகவே தன் சொரூபம் இன்னதுன்னு தெரியாமல் ஏகமாக இருக்கும் ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஒரு நிலையில இருக்கிற ஒரு மணல் துகளும் ஒரு செல் அமீபாவும் ஐந்தறிவு ஒரு யானையும் பசுவும் அந்த காலத்தில் வாழ்ந்த டைனாசாரும் உணர்ச்சிகள் மயமாக வாழ்ந்து விட்டு சென்றது, கான்சியஸ்னஸ்னுடைய பேரிருப்பினுடைய பேரறிவினுடைய ஒரு பரிமாணம் வந்து தேங்கிய நிலைகள்ல நிறைய உயிரினங்கள், இவைகளெல்லாம் ஆல்ரெடி வந்து இவைகளுக்கு பந்தமே கிடையாது, உணர்ச்சிகளாக வாழ்கின்றது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது, பிறக்கின்றது வாழ்கின்றது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது இறக்கின்றது, அவ்வளவுதான். ஸோ அவைகளுக்கு பந்தமும் கிடையாது முக்தியும் கிடையாது. ஆனால் எண்ணம் என்ற ஊடகமும் உணர்ச்சிகளை அளவிட்டு அளவிட்டு தனக்குள்ளேயும் அலசி ஆராய்ந்து இந்த உணர்ச்சிக்கு நான் ஆட்பட்டிருக்கின்றேனே, இந்த உணர்ச்சி இந்த சமூக அங்கீகாரம் இந்த உணர்ச்சிக்கு உள்ளதா, குடும்ப அங்கீகாரம் உள்ளதா, தனி மனித அங்கீகாரம் உள்ளதா, இதனுடைய எல்லைகள் என்ன,
இது உலவும் அந்த நிலை என்ன, அதன் பேர் தான் விழிப்பு நிலை. அப்புறம் இன்னொரு நிலையில அவன் இல்லாமலே போய்விடுகின்றானே அப்படின்ற அந்த இன்னொரு நிலையான ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி எந்த மகான்களும் எடுத்து நடுக்கூடத்தில் வைத்து பிரபஞ்சத்தின் மையத்தில் வைத்து ஞானத்தை ஒரு வரியில் ஒரு வார்த்தை ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல விளக்கி இதுதான்ப்பா இதுதான்ப்பா மனிதன் அடைய வேண்டிய ஹையஸ்ட் த ஹையஸ்ட். அவன் பிறவி எடுத்ததே இதற்குத்தான்ப்பா. இதற்கு முன்னாடி அவன் அடையும் இன்ப துன்பங்கள் சுக துக்கங்கள் மேன்மை கீழ்மைகள் அவன் அடையும் அவனுடைய உடைமை பொருட்களாக ஆக்கிக்கொள்ளும் மண் பெண் ஆண் பொன் புகழ் படிப்பு சுட்டறிவு மேதாவித்தனம் சௌகரியங்கள் சகலமும் விழிப்பு நிலை பகல் இரவு எல்லாம் எல்லாமுமே துச்சம் ஒன்றுமே கிடையாது. இதற்குத்தான் அவன் பிறவி எடுத்திருக்கிறான் அப்படின்றத முத்தாய்ப்பாக அற்புதமாக பிரபஞ்சத்திற்கே இலக்கணம் படைத்து கொடுத்து இவ்வளவுதான் இந்த 40 போறோம் ஒரு தனி மனதை ரெகுலேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அதனோட முத்தாய்ப்பாக நிறைவாக முக்தியின் லட்சணத்தை அற்புதமா வடிவமைத்து இலக்கணமாக படைத்த இந்த செய்யுள் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது பிரபஞ்சத்தில் எங்கேயுமே இல்லை அப்பேற்பட்ட இலக்கணம் கொடுத்துருக்கார். இப்போ செய்யுள்குள்ள நம்ம இறங்கிடுவோம். 40வது செய்யுள் உள்ளது 40 பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் ரமண நூற்றிலிருந்து. உருவம் அருவம் உருவருவம் மூன்றாம் உருமுத்தி எண்ணில் உரைப்பன் உருவம் அருவம் உருவருவமாயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர். அற்புதம் ஃபேண்டாஸ்டிக்கா கொடுத்துருக்க. என்ன சொல்ல வர்றார்? இந்த தன்னை உணரும் தருணம் அப்படின்ற ஒரு தருணம் தனியாக இருக்கின்றதா, இல்லாட்டி இப்போது இருக்கிற தான் என்பவன் என்னுடைய உண்மை ஏதானும் வெளிப்படுமா? ரெண்டு 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 இது ஸ்டேட்மெண்ட், ரெண்டே ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஒன்னு வந்து தான் என்கின்ற பொருள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றது, சதா துளங்கிக் கொண்டிருக்குது. ஏனென்றால் அங்கு எந்த உயிரினமும் பிரபஞ்சமும் கூட மடிந்து போவதில்லை, இறந்து போவதில்லை. நம்ம தூங்கின்றிருந்தாலும் ஒரு சில அமீபாலேருந்து 5வது அறிவு கொண்ட உயிரினங்கள் வரையும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, பிரபஞ்சமும் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய உடலும் கூட இதே பிரபஞ்சத்தில் சட உடல் போல ஆழ்ந்த வர்க்கத்துக்கு ஆட்பட்டு இருக்கு. நம்ம வந்து எதையோ ஒன்னதான் வந்து நானுன்னு சொல்லி எழுந்துக்கிறோம். அது ஒண்ணு அங்க இல்லாம போகுது, மீதி எல்லாம் அப்படியே இருக்கு. அது ஒண்ணு எழுந்துக்கும் போது அதன் மயமாகத்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இருப்பையும் ஓரறிவு அமீபாலேந்து 5வது அறிவு பிராணி வரைக்கும் சகல உடன் வாழும் உயிரினங்கள் வரைக்கும் தேச கால அனைத்து கண்டுபிடிப்புகள் மனிதனுடைய அத்தனை உணர்ச்சிகள் எல்லாமுமே வந்து அகண்டு ஆராய்ச்சி செய்யப்பட்டு நான் என்பதே இவைகளாக வருகின்றதுன்றத வந்து 39+2 41 செயல்களையும் தினம் தினம் மாலையில் சந்தித்து நாம் நேரலையில் பார்த்து கொண்டே வந்தோம். ஒன்னு ஒன்னும் ரிவர்பரேட்டிங் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படி உரைக்கின்றது சத்பொருளை. நேற்றைக்கு வரைக்கும் 39வது செய்யுள் +2 41 வரைக்கும் முடித்து இன்றைக்கு இன்று இந்த உள்ளது 40 முடிவு பெறுகின்றது. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எழுந்துண்ட நான் விழித்து கொண்ட நான் என்னும் பாவம் அகந்தை என்னும் ஜீவபோதம் அறியாமை என்னும் தன்மை. என்ன அறியாமை? பொருளை பற்றிய அறியாமை. பொருளை பற்றிய அறியாமை நான் பாவமாக தனியான உணர்ச்சிகளில் ஆட்பட்டு சிக்கி சீரழிந்து சிதைவுறும். இதை தான் வந்து பிரபஞ்சம் காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதனுடைய உச்சம் கரோனா. இன்னைக்கு ஆன்ம ஞானம் புதைக்கப்பட்ட காரணம்
மறைக்கப்பட்ட காரணம், மண்ணில் போட்டு மூடப்பட்ட காரணத்தினாலேயே இதை பார்க்காத உன்னை தவிர ஐந்தறிவு ஜீவராசிகளை கூட நான் பீடிக்க மாட்டேன். உன்னை மாத்திரம்தான் பீடிப்பேன். யார? மனிதனை மட்டும்தான் பீடிப்பேன். ஏன்னா அவன்தான் அவன் உணர்ச்சிகளை ஆராயவில்லை, அவன்தான் அவன் மன எண்ண ஓட்டங்களை. யாருக்கு இவைகள் வருகின்றன? இரட்டை உணர்ச்சிகளாகவே இந்த எண்ணங்கள் வந்து போய்கொண்டிருக்கின்றனவே. இவைகளினுடைய தன்மைகள் என்ன? இவன் யார்? நீங்க நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு வந்து இயற்கை வந்து கொண்டாடுது. எவ்வளவு 84 லட்சம் ஸ்பீசிஸ் இருக்கு, கைண்ட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. இயற்கை எப்பேற்பட்ட இயற்கை, பிரம்மாண்டமான இயற்கை, பஞ்சபூதங்கள், இந்த பூமியை மத்தனும் சொல்றேன் நான். அந்த பயோஸ்பியர்னு சொல்லப்படுற உயிர்கோள மண்டலத்துல உயிர்ப்பு சதா ஸ்பிரிச்சுக்கிட்டே இருக்கு. நீர் வாழ்வனவே ஏகப்பட்ட லட்சங்கள்ல உயிரினங்கள் இருக்கு. இப்படி இருக்கிற அப்பேற்பட்ட இந்த பிரம்மாண்டமான இந்த பூமியை சுற்றி இருக்கிற 5 பூதங்களினுடைய இருப்பு அனைத்துமே மகிழ்ச்சி தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஏன்னா இதுக்கு நேர் எதிரியாக இருந்தது மனித அகந்தை. இவைகளை துன்புறுத்தி சல்லடை கண்களால் துளைத்து அவனுடைய 5 புலன்களும் பொறிகளும் மனமும் எப்ப பார்த்தாலும் அதை ரான்சாக்ட் பண்றது. மனிதனுடைய நான் அவனுடைய உணர்ச்சி மயமாக ஒரு இடத்தை பார்த்தான் என்றால் அந்த இடத்தை சீரழிச்சிருவான். காற்றை பார்த்தான் என்றால் காற்றை சீரழிச்சிருவான். அவன் கேசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சான்னா அதுல என்ன உபயோகம் இருக்குன்னு அந்த புத்திக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னா அந்த கேசஸ அப்படியே உருமாற்றி கொடுமையான கேஸ் ஆக்கிடுவான். காற்று மண்டலத்தை நம்ம மனித இனம் மாசுபடுத்தின மாதிரி ஏதாவது மாசுபடுத்திருக்கா? இயற்கை அப்படியே நம்மளுக்கு ஆக்சிஜனை வழங்கிக்கிட்டு இருக்கு. கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வழங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா இனங்களும், எல்லா உயிரினங்களும், துஷ்ட மிருகங்கள் கூட துஷ்ட மிருகங்களே இல்லை. கோலோச்சி இந்த பிரபஞ்சத்தை கொன்று குவித்து இன்று அவன் அடக்கப்பட்டிருப்பது அதே ஆன்ம ஞானத்தை அவன் கோட்டை விட்டதனால். அவன் மாத்திரம்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடக்கப்பட்டிருக்கின்றான். ஸ்தம்பித்து நிற்கின்றன எல்லா துறைகளும், அரசு இயந்திரம், சகல அரசு இயந்திரமும், பூமி பூரா இருக்கிற அத்தனை நாடுகள், அத்தனை தேசங்கள், அத்தனை கான்டினென்ட்ஸ்ல இருக்கிற அரசு இயந்திரங்கள்ல இருந்து இன்னைக்கு தமிழகம் விளைந்த ஞான மயமாக அற்புதமான புலமை 2000-3000 வருடங்களுக்கு முன்பு தழைத்து அற்புதமான நாகரிகத்தின் உச்சியை கொண்டு பெரிய பெரிய நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அடியார்கள், அனைவரும் சித்தர்கள் எல்லாரும் வாழ்ந்த பூமியில அடிப்படையில மனிதன் என்பவன் என்னவென்று படைக்கப்பட வேண்டிய இடம் தமிழ்நாடு. கோட்டை விடப்பட்டது, தண்டிக்கப்படுகின்றது. அப்பேற்பட்ட இலக்கணம் வந்து நம்ம இந்த செய்தியில பார்க்கிறோம். என்ன இலக்கணம்? மனிதன் பிறந்தது எதற்காக? மனிதனாக இருக்கும் மனமும் அவனுடைய கூர்மையான புத்தியும் அவனுடைய அற்புதமான அந்த தேகமும் இவைகளெல்லாம் 5 கோஷங்களாக அவன் நிரம்பி இருக்கும், அவனை நிரப்பி இருக்கும் நான் மயமும் அறியாமையை தொடர்வதற்காகவா? ஆன்ம ஞானமே இல்லாத ஒரு அறியாமையான நான் மயமான என்னுடையவைகள் மயமான ஒரு ஒரு பொய்யை தொடர்வதற்காக வாங்கி வந்திருக்கின்றோம். அதற்கு என்ன நடக்கணும்? மூணாவது லைன்ல சொல்றாரு அதுக்கு பதில். உருவம் அருவம் உருவருவமாயும் மகந்தை உருவழிதல் முக்தி உணர். உருவம் அருவம் உருவருவம் ஆயும், உருவம் அப்புறம் அருவம் உருவருவம், 3 விதமான கற்பனைகள் மயமாக பகவான் ரமண மகரிஷிக்கு முன்னாடி ஆன்ம ஞானத்தை, ஞானம் அடைதலை
தன்னை அறிதலை ஒன்று அது உருவத்தோட கூடியது அது அஞ்சு கோஷங்கள்ல எந்த விதமான உருவமா இருக்கலாம் நான்கு யோக முறைகளா இருக்கலாம் நான்கு விதமான இறையுடன் அந்த இறை நிலையுடன் சங்கமிக்கும் விதங்களில் உருவம் அருவம் உருவருவ காம்பினேஷன் அது இதுன்னு என்னென்னமோ காம்பினேஷன்ஸ் அதற்கு வந்து நான்கு விதமான யோகங்கள் மூலமாக சரியை கிரியை ஞானம் யோகம் எல்லாத்தையும் வந்து 1500களில் வந்த ஒரு மகான் திருஞான சம்பந்தருடைய அருளை பெற்ற சீர்காழியில் பிறந்த ஸ்ரீ கண்ணுடைய வள்ளல் கண் உடைய வள்ளல் அப்படின்னு பேர் அவருக்கு உண்மையான ஆன்ம கண்ணை பெற்றதுனால அவர் அவருக்கு அப்பேற்பட்ட பெயர் சூட்டப்பட்டது உண்மையான கண் ஆன்ம கண் இந்த கண் கிடையாது மனத்தில் எழும் எண்ணங்கள் கொண்ட பார்வை கிடையாது புத்தியில் உணர்ச்சிகளால் வரும் பார்வைகள் கிடையாது இவைகளெல்லாம் கற்பனைகள் சகலமும் பொய்க்கூட்டங்கள் உருவமாக அடையும் ஒரு ரசவாதம் போன்ற ஞானம் பொய் அருவமாக அடையும் ரசவாதம் கொண்ட ஞானம் பொய் உருவம் அருவம் ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன்ல ஏதானும் ஒண்ணுன்னு ஞானம் இருந்ததுனா இந்த மாதிரியும் ஒண்ணும் இல்லப்பா யானா இவை மகள் மயமாக சதா தன்னுடைய இருப்பை மற்றும் பொய்யிருப்பை மற்றும் ஜென்மாந்தரங்களுக்கு தொடர்ந்து வைத்து கொண்டு ஆன்மீகத்தில் கூட 1000 பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு தெளிவையே கொடுக்காத அகந்தைகளே என்னென்னமோ சாதகங்களை செய்துவிட்டு மண்ணில் மறைந்து விட்டன அதுல அடிச்சு தூக்கினார் அந்த அறியாமையை ஃபர்ஸ்ட் உருவமா இருக்கட்டும் நீ அடையிற முக்தி உருவமா இருக்கட்டும் அருவமா இருக்கட்டும் உருவம் அருவம் இரண்டும் சேர்ந்த விதமான முக்திகளாக இருக்கட்டும் இவைகளே இல்லப்பா இவைகள் மயமாக உன்னில் சதா ஏதோ ஒன்று ஸ்புரித்து கொண்டே இருக்கின்றதே இம்மீடியட்டா பார்க்க வச்சாரு பிரபஞ்சத்தை இல்ல உடனே எவன் இயங்குகின்றானோ மையப்புள்ளியில் விழிப்பு நிலையில் அங்கேயே முடியுது ஆன்மீகம் உனக்கு மெத்தடா வேணும் புடி மெத்தட் வாழ்வுக்கு மெத்தட் கொடுக்கிறேன் உனக்குள்ள மையப்புள்ளியில உணர்ச்சி மயமாக இருப்பவன் எவன் ஆன்ம ஞானம் தேடுபவனே பார் உன்னிடம் அது ஒரு உணர்ச்சி ஆன்மஞானம் தேடுவது என்ன ஏதோ ஒரு குழப்பமாம் அந்த குழப்பத்தை நீக்குவதற்காக இவர் உணர்ச்சி மயமாக இதே பிரபஞ்சத்தில் தேடிக்கொண்டிருக்கின்றாராம் ஆன்மஞானம் தேடுபவனையே பார் உணர்ச்சி மயமாக இருக்கும் தன்மைகளையே பார் எண்ண ஓட்டங்களாக இருக்கும் தன்மைகளையே பார் தேகமாக தன்னை கருதுபவனையே பார் தேகத்தை உணர்ச்சி மயமாக ஆக்கி ஒவ்வொரு உணர்ச்சியிலும் நானை இன்னும் பலப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த நானின் மையப்புள்ளி உதிக்கும் இடத்தை பார் நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அந்த அளவுக்கு கூர்மையாக வாழ்க்கையை அதற்குள் செலுத்து ஆன்ம ஞானத்திற்குள் வாழ் என்ன நடக்கிறதுன்றதை பார் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸே கிடையாது உருவம் கொண்ட முக்தி அருவம் கொண்ட முக்தி உருவருமம் கொண்ட முக்தி என்னென்னமோ விதமான முக்தி நான்கு விதமான யோகங்கள்ல நடக்கிற என்னவோ முக்தி ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் யோக மார்க்கம் பக்தி மார்க்கம்னு என்னென்னமோ விதங்கள் அப்புறம் வந்து என்னென்னமோ நடவடிக்கைகள் சாமீபம் சாலோகம் சாரூபம் சாயுஜ்யம் சாசான்னா உடன் அருகில் இருப்பது சமீபம் சமீபம் சொல்லுவோம்ல மிக சமீபத்தில் இருக்கிறது மிக சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல மிக மிக அருகில்னு அர்த்தம் சாமீபம் சா லோகம் அந்த லோகத்தில் வசிப்பது ஏதோ ஒரு லோகம் எல்லாம் மென்டல் எல்லாம் மனத்தின் கற்பனைகள் சகலமும் ஆன்ம ஞானத்துல வெத்து வேட்டு நான்சென்ஸ் டு த கோர் இப்பெல்லாம் கேட்கவே வேண்டாம் தறிகட்டு என்னென்ன தறிகட்டு போய்கிட்டு இருக்கு இத்த வந்து பகவான் வந்து சொல்லுது
இந்த கண்ணுடை வள்ளலார் ஸ்ரீ கண்ணுடைய வள்ளலார் என்பவர் வந்து 1400-1500களில் அற்புதமாக தான் அடைந்த சீர்காழி திருஞான சம்பந்தர் அவர்கள் மூலமாக அடைந்த அந்த ஞானத்தை பற்றி அவர் சொல்றார். அவர் அது வந்து அதே அந்த அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு பேர் வந்து ஒழிவில்லாத ஒடுக்கம். பொறுமா, அதாவது ஓய்ச்சல் இல்லாத ஒழிவில்லாத ஒடுக்கம் தான் வந்து எதை ஒடுக்குதல், அகந்தைன்னு ஒண்ணு இருக்கான்னு பார்த்து கொண்டே இருத்தல், நான் என்னும் போதத்தை அது எழும் விதங்களான உணர்ச்சி மயமாக இருத்தல், எண்ணமயமாக இருத்தல், இதை சதா பார்த்து கொண்டிருத்தல், அப்படியே வாழ்க்கை வாழுதல். இத வந்து அவர் தன்னுடைய புஸ்தகத்தில், அந்த புஸ்தகத்துக்கு பேரே ஒழிவில் ஒடுக்கம். அப்படின்னா ஒழிவு இல்லாத, முடிவு இல்லாத, எண்டு இல்லாத, அந்தமற்ற, அந்தம்னா முடிவு சமஸ்கிருதத்துல, அந்தமற்ற, ஆதியற்றனம், ஆரம்பம் இல்லாத, இங்க வந்து என்ன முடிவே இல்லாத பார்வை தான் இனிமே மனித சமுதாயத்துக்கு இந்த சத்சங்கங்கள் மூலமாக நீங்கள் அனைத்து பேரும், நீங்க கேட்கிற அனைத்து பேர்களும் தான் உங்க குடும்பங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க, உங்க குடும்பங்கள்ல பக்கத்துல இருக்கிற உறவு நண்பன் எனக்கோசரம் பாரு, எனக்கோசரம் பாருன்னு பார்க்க வையுங்கள். அகந்தை என்ற ஒரு பொய்யன் மூலமாக மனம் கூத்தாடி கொண்டிருக்கின்றது. சகலத்தையும் கற்பித்து கற்பித்து, கடவுள் நிலைகள் எல்லாம் கற்பித்து, ஆன்மீகத்தை பொய்யாக மாற்றி கெடுத்து குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய ஆன்மீகவாதிகள். ஆன்மீகவாதிகள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வதே எழுந்த அந்த உடம்பில் அந்த பெயர் மயமாக, அந்த உடல் மயமாக, அதுக்கு உண்டான செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் மூலமாக. இது என்ன அரசியல் கட்சியா நடத்திக்கிட்டு இருக்கோம்? சத்தியமா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை இது. அதுக்குதான் வந்து இவர் வந்து 2 அதிகாரத்திலே நிறைய அதிகாரங்கள் கொண்டிருக்கு. எல்லா அதிகாரங்களையும் என்ன பண்றார், உடைச்சு தூக்குறார். யார்? இந்த ஸ்ரீ கண்ணுடைய வள்ளலார். பகவானுடைய அந்த செயலினுடைய நேரடியான இதை வந்து தாக்குதல்களை நடத்தியவர் வந்து இந்த ஸ்ரீ கண்ணுடைய வள்ளலார். ஆனா அதெல்லாம் உலகம் வந்து கண்டுக்காது. அதை பேசினா இங்க வந்து எவனுக்கு எந்த மெத்தடும் கொடுக்க முடியாது. மெத்தட் கொடுக்குற அந்த ஆள் ஓடியே போனோம். ஒரு செயலை இதுல இருந்து எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நடந்திருக்கிற ஆன்மீகம் அப்படியே கிரம்பிளா கீழே விழும். சொற்பொழிவு அடுத்து பேச பேசுறதுக்கு வார்த்தை இருக்காது. பேசுறவன் யாரு? தெரிஞ்ச பிறகு பேசு. உங்ககிட்ட பேசுற வேற யாருப்பா? என்னமோ வச்சிருக்க ஐடியாஸ் எல்லாம். ஹூ இஸ் ஐடியேட்டிங் இன் யூ? சொற்பொழிவு அப்படியே ஆத்த போற இல்ல, டீ ஆத்துறா மாதிரி. யார் நீ? பேசுபவன் யார்? எங்கு செல்கிறான் ஆழ்ந்தவர கத்தில்? எங்கிருந்து வருகின்றன அவனுடைய உணர்ச்சிகள்? இரத்தல் என்பது என்ன? ஒண்ணுத்துக்கும் எதுக்கும் ஒரு விஞ்ஞானம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஆன்ம ஞானம் கிடையாது. ஆன்ம ஞானம்னா என்ன? தான் என்கின்ற ஒரு சாட்சித்துவம் போல சதா இருக்கும் பொருள் ஒரு பொருள் தான், ஒரு சைலன்ஸ், கம்ப்ளீட் ஸ்டில்னஸ். நாம ரூப பிரபஞ்சம் எதுவும் அதில் இல்லை. அது நம்முடைய சொரூபமே, மனிதனுடைய சொரூபம். அதனாலதான் மனிதன் தான் 790 கோடி மக்களும், மக்கள் மட்டும்தான் எடுத்து தாக்கப்படுகிறார்கள், தனியாக பிரிக்கப்பட்டு தாக்கப்படுகிறார்கள். பூச்சிகளை கூட போய் தாக்குவதில்லை அது. இந்த கொரோனா எல்லாம் மனிதனை தான் தேர்ந்தெடுத்து தாக்கு அல்லாடி கொண்டிருக்கின்றோம். ஏ, இதுவா பர்பஸ்? அந்த பர்பஸ் என்ன? மனித இனம் பேர்பட்ட யுத்தங்கள், நாடு பிடிக்கும் ஆசைகள், என்னென்னமான விதங்கள். எப்படி இருந்த தமிழ்நாடு? கடை உள் உள்ள கடை அப்படின்னு சொன்ன இடத்துல அதே வச்சு சண்டை. உள்ளாவது வெளியாது, வெளியிலதான் இருக்குது. அந்த வெளியில இருக்கிற கடவுள் இல்லை, அந்த வெளியில இருக்கிற கடவுள் இருக்கிறார் அப்படின்னு ஆன்மீகம் நாத்திகம். இதுக்கு 4 வகை யோகங்கள். அத்தையே அவர் தூக்குறாரு. இந்த ஒழிவில் ஒடுக்கம், என்லெஸ், என்லெஸ்ஸா அடங்குதல்,
எண்ண ஓட்டங்கள் யாருக்கு என்று பார்த்து பார்த்து தெளிதல். பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. இன்ஸ்டன்ட் என்ன, பிரபஞ்சம் எல்லாம் விழும், கம்ப்ளீட்டாக விழும். அதுதான் ஆன்ம ஞானம் அடைதல். அவ்வளவே அதான் பகவான் சொல்லுது இங்கே. உருவம் அருவம் உருவருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர். ஆயும் மகந்தை சத்தா இம்மயமாக இருக்கு, உருவமயமா இருந்துகிட்டு இருக்கு, அருவமயமா இருக்கு. அதுல வேற ஞானியனுடைய முக்தியை டிஃபைன் பண்ணுது. ஞானம்னா அப்படின்னு சொல்லிட்டு உருவமா போனோம், இல்லாட்டி அருவமா போயிட்டு வேணும்னா உருவம் எடுத்துக்கலாம். இல்லாட்டி உருவம் அருவம் சாய்ஸ் எல்லாம் நம்ம கிட்டதான் இருக்கு, அதுதான் ஞானம். ஐடியாஸ் எல்லாம் நிறைய வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள பாஸ்வேர்டை எப்படி மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி இந்த ஞானத்துலயும் ஏதோ பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, மர்மமான சீக்ரெட்ஸ் இருக்கு. அந்த சீக்ரெட் நம்மளுக்கு மத்தனும் தெரியும். நம்ம மத்தனம்தான் ஞானி, நம்ம மத்தனம்தான் கடவுள். அடிப்படையில அசிங்கமான விதங்கள்ல எல்லாம் இங்க திரிஞ்சு போய் என்னென்னவோ நடந்து கொண்டிருக்கின்றது. அத்த வந்து இவர் சொல்ற இரண்டாம் அதிகாரத்துல இது வந்து ஒழிவில் ஒடுக்கம். இந்த புத்தகத்தை கூட உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. கிடைச்சதுன்னா எல்லாம் வாங்கி வச்சுங்க. ஒழிவில் ஒடுக்கம், ஸ்ரீ கண்ணுடை வள்ளலார். இத வந்து முகவை கண்ணர் கண்ண முருகன் அடிமை அப்படின்றவர் விளக்கு உரை இப்ப புதுசா கொடுத்துருக்கார். ஸ்ரீ ரமண பக்த சமாஜம் அப்படின்றவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகம். அதுல வந்து இரண்டாம் அதிகாரத்துல சத்தினி பாதத்து உத்தமர் ஒழிவு. சத்தினி பாதர்கள் அப்படின்னா வந்து இறையருள் பதிய பெற்றவர்கள். யாரு இறையருள் பெற்றவர்கள்னா, யாரோ புதுசா எங்கேயோ நினைச்சுக்காதீங்க, கேட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் இறையருள் பதிய பெற்றவர், அதாவது சுபவாசனைகள் விழித்து கொண்டவர்கள். சுபவாசனைகள் விழித்து கொண்டாதாங்க உங்களுக்கு வந்து எண்ணங்கள்லாம் முடிவுக்கு வரப்போகுது, உணர்ச்சிகள் தனி உணர்ச்சிகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. மொத்தமாக தனியாக இந்த பிரபஞ்சத்தில் இந்த பேய் போல இருக்கும் இந்த உடலை தூக்கி கொண்டு நான் என்னுடைய அப்படின்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற அந்த அகந்தை உள்ளுக்குள்ளேயே அழிய போகின்றது. அவ்வளவுதான் ஞானம். உருவம் அருவம் உருவருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர். அதை வந்து இவர் வந்து சொல்றாரு, சத்தினி பாதர் சத்தினி பாதத்து உத்தமர் ஒழிவு. ச இத்தினி பாதத்து உத்தமர் ஒழிவு. இறையருள் பதிய பெற்றவர்கள் இவர்கள். யாரு? இப்ப நீங்க கேட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் சுபவாசனைகள் விழித்து கொண்டதுனாலதான் இந்த சசங்கத்தை கேட்க முடியும். நேரடிய உங்களுக்கு எந்த இது இதுல என்னெல்லாம் சொல்றாங்கன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நால் வகை சத்தினி பாதத்து உத்தமர்களாகிய நான்கு வகைகளாக இருக்கின்றார்களாம் இந்த சத்தினி பாதத்து உத்தமர்கள். உத்தமர்கள் உத்தம பக்குவிகள். அதுல வந்து முதல் தரம் வந்து மந்தம், மந்தமா இருக்கிறவங்க, டல்லா இருக்கிறவங்க. ஆனா அவங்களுக்கு ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்கு? இங்க வந்து நான் முடிக்கணும். எல்லாரும் எங்க வந்து குரூப் ஆறாங்க? தன்னை அறிதல்ல வந்து குரூப் ஆறாங்க, ஒடுங்குறாங்க. மந்தம் தான் முதல் தரம். முதல் வகையில இருக்கிறவர் வந்து மந்தமானவர். அவருக்கு புத்திக்கு சூக்கம் எல்லாம் கிடையாது, கற்பூர புத்தி கிடையாது, வாழமட்ட புத்தி தான். ஆனாலும் வெறுமனே ஆசை இருக்கு, வெறுமனே ஆசை இருக்கு, மந்தமா இருக்கிறவர். அப்புறம் மந்த தரம், மந்தத்திலேயே ரொம்ப மந்தமா இல்லாமல் அதிக தீவிரமாகவும் இல்லாமல் நடுவில் இருக்கிறவர். அவர் வந்து மந்த தரம், மீடியாக்கர். மந்த தரத்திலையும் தீவிர தரத்துக்கும் கீழே தீவிரமான தாகம் கொண்டவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாகம் இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மி. அந்த மந்த தரம் அவர்கள். இவர்களும் உத்தமர்கள், உத்தம பக்குவிகள். ஏன்னா சுபவாசனை விழிக்க பெற்றாலே பெரிய டிக்குங்க. நீங்க இதை கேட்க வந்தாலே டிக், உட்கார்ந்தாலே டிக். ஏன்னா அடுத்த நிமிஷம் வாழ்க்கை வந்து இதில் வந்து விவரிக்கப்படுகின்றது. நீங்கள் எல்லாரும் எண்ணத்தின் வெளிப்பாடுகள், உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகள். பிரபஞ்சமே உங்களுடைய உணர்ச்சிகளும் உங்களுடைய எண்ணங்களா தான் வெளில இருக்கு. உங்க பயங்கள் தான் வந்து கொரோனாவா இருக்கு. ஏன்னா இதை மறந்ததுனால, நீங்கள் உங்களுடைய உண்மையான சொரூபத்தை மறந்ததனால் உத்தம பக்குவத்தனத்தை விட்டு விட்டீர்கள். ஆனா இதுலேயும் வந்து இவங்க வந்து எப்படி வந்து
ஆன்ம ஞானத்தை எப்படி தேடுறாங்க? மந்தமா டல்லா இருக்கிற ஆனா ஆசை கொண்டவர்கள், தாபம் கொண்டவர்கள். அதிலேயே அடுத்த லெவலா கொஞ்சம் ஹையர், தீவிரம் கிடையாது, அடியோட மந்தமும் கிடையாது, நடுவில் இருக்கிற மந்த தரம். அப்புறம் தீவிரமாக இருக்கிறவர்கள், அதாவது இது ஒண்ணுதான் என்னுடைய 24/7 வாழ்க்கை. இனிமே உலகம் இப்படித்தான் ஆக போகின்றது. சதா உள்ளில் ஒழிவு இல்லாத, முடிவில்லாத, ஓய்ச்சல் இல்லாத சதா ஒடுக்கம், சதா அமைதி, சதா அச்சலத்தன்மையுடன், ஸ்டில்னஸுடன் ஓய்ந்திருத்தல், இது தீவிரம். தீவிரத்தர பக்கம் அப்புறம் தீவிரத்தர ஹையஸ்ட் அதி தீவிர பக்குவி, அவர் வந்து தீவிரத்தர பக்குவர்கள். இப்படி மந்த மந்தத்தர தீவிர தீவிரத்தர பக்குவர்கள் உலகாதி விஷய வாசனை பற்றொழிந்து என்னதான் வந்து சுகமயமா இருந்தாலும், என்னதான் சௌகரியமயமா இருந்தாலும், என்னதான் மேன்மைன்னு இந்த விழிப்பு நிலை வாழ்க்கை, என்னதான் அற்புதமான உறவு, என்னுடைய அம்மா மாதிரி கிடையாது, என்னுடைய அப்பா மாதிரி கிடையாது, என்னுடைய மனைவி மாதிரி கிடையாது, என்னுடைய கணவன் மாதிரி கிடையாது, அப்படி இப்படி என்ன வேணா இருக்கட்டும்பா, பிறந்துட்டப்பா. அந்த விஷய வாசனை, இதுதான் உலகாதி விஷய வாசனைகள், பொருள் பற்றுக்கள், பணம், பெருமை, புகழ். இன்னைக்கு பாருங்க, செலிபிரிட்டி எல்லாம் அடைச்சி வச்சிருக்கு. ஏன்னா அவங்களுடைய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்ததே விவகாரமயமாக, சதா காணொளியிலும் திரையிலும் எல்லாவற்றிலும் எல்லா கலைகள் மூலமாகவும் ஆட்டம் போட்டவர்கள். ஏன் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லவங்க தானப்பா, நல்லது தானப்பா பண்ணிருக்காங்க, என்ன நல்லது வந்து இப்போ வந்து காப்பாற்றுகின்றது மனிதனை? ஆக மொத்தத்துல அவன் நினைச்ச நல்லதும் சரி, அவன் நினைச்ச கெட்டதும் சரி, இரண்டுமே அர்த்தமற்றவர்கள். அவனுடைய படைப்பு இதற்காகவே அல்ல. இங்க என்ன, நல்லவனா வாழறதுக்கா பிறந்திருக்க, கெட்டவனா இல்லாம இருக்கிறதுக்கா பிறந்திருக்க? ரொம்ப சீப்பா இல்ல? கோல ரொம்ப சீப்பா இல்ல ஒரு மனுஷனுக்கு? அப்படி அடிப்படையில் இன்று பாடம் நடக்கிறது கொரோனா வைரஸால். இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற உலகமயமாக, விஷயமயமாக, ஐந்து புலன்மயமாக, புற உலகமாகவே விஷய வாசனைகளாக பீடிக்கப்பட்டிருந்த அத்தனையிலையும் இருக்கிற பற்றுக்கள் இவங்கவுங்க லெவலுக்கு அது விலகி மந்தமா இருக்கிறவருக்கு கூட வந்து தான் என்ற அந்த பொருள் மேல வேட்கை வந்திருக்கு, தாபம் வந்திருக்கு. மந்த தரமாக அவருக்கு மேல் இருக்கிறவருக்கும் அதே போல வந்திருக்கு. தீவிரமா இருக்கிற அவருக்கு கூட அந்த மாதிரி பற்று ஒழிந்திருக்கு. தீவிரத்தரம்னு சொல்லப்படுற அதி தீவிர பக்குவிக்கு அவருக்கும் பற்று வந்திருக்கு. எதுல? ஆன்ம ஞான பற்று, தன் மேல் காதல், தான் என்ற பொருள் மேல் காதல். அது என்னன்னு தெரியவே தெரியாது. ஆனாலும் அப்படி பக்குவம் வாய்ந்தவர்கள் தான் இப்ப கேட்டுருக்கிறீங்கள் அனைவருமே அப்பொருளர், அப்பொருள் சத்தியநீதி பாதத்து உத்தமர்கள். உலகாதி விஷய வாசனை பற்றொழிந்து தம் ஜீவபோதமும் ஒழிய பெறுவதை முறையே கூறியமையால் அவர்களுடைய தனித்து அகந்தை மயமாத்தானங்க நம்ம எல்லாரும் வந்து எழுந்துக்கிறோம் விழிப்பு. அதுக்கு இந்த தெர்மாமீட்டர்ல வந்து எந்த அளவுக்கு சூடு ஜுரம் வந்ததுன்னா அது நம்பரை காமிக்கிறது, 104 டிகிரின்னு காமிக்குது. அத்த போல இந்த அகந்தை என்னென்னவோ விஷயங்களை தன்னுக்குள்ள பதிச்சுக்கிட்டு உணர்ச்சி மயமா கட்டை வந்து அப்படியே கட்டைக்குள்ள நெருப்பு இருக்கிறதுனால நெருப்போட சேர்ந்து எரியுது அது. அத போல இங்க வந்து விஷய வாசனைகள்ன்ற ஒரு நெருப்பு சதா எரிஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. தேக லோக சாஸ்திர வாசனைகள் மூன்று கர்மலங்களாக, உலகாதி விஷயங்களாக, நான் என்னுடைய பற்றுக்களாக, அறவே ஆன்ம ஞானத்தை தேடாமல் தாபமுறாமல் இருக்கிறத வந்து இவர்கள் இப்பேற்பட்டவர்கள் அதுல வந்து சுபவாசனை விழிக்க பெற்றவர்கள். இவைகளை அப்படியே புறந்தள்ளி, உலகாதி விஷயங்களை புறந்தள்ளி தம் ஜீவபோதமும் ஒழிய பெறுவதை முறையே கூறியமையால் இந்த அதிகாரம் முறையே, ஜீவபோதம் ஒழிய பெறுவதை முறையே கூறியமையால் பாத்தீங்கன்னா ஆன்ம ஞானம்னு சொல்லல. ஆன்ம ஞானம் அடைய போவதைன்றது இங்க ஆக்சுவலா ஆன்ம ஞானம்னு ஒரு தனி ஞானமே இல்லைங்க, பொய் அஞ்ஞானம் போகணும். அஞ்ஞானத்துக்கு இருப்பு இல்லை, நானுக்கு இருப்பு இல்லை. அதனாலதான் பகவானும் அற்புதமா என்ன முடிச்சு, அகந்தை ஊறுவதில் தான்ப்பா முக்தி,
ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு பாரு. இந்த புத்தியும் மனமும் விழிப்பு நிலை ஆன்மீகம் இங்க எப்படி சதுராடுது, சதுராடுது. எல்லாவற்றிற்கும் ஃபர்ஸ்ட் அகந்தை வேணும். எந்த ஒரு சரியை பண்ணணும்னாலும் சரி, கிரியை பண்ணணும்னாலும் சரி, எதையாவது யோகம் பண்ணணும்னாலும் சரி, ஞானம் ஞானமா சாதன சதுஷ்டியம் பண்ணணும்னா கூட, ஆனா தன்னை உணர்றதுக்கு இந்த நாளும் எதிரி. வெறும் தாபம் இருந்தால் போரும், சுபவாசனை விழிக்க பெற்றவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றத அவர் சொல்றார். அவர் இந்த அதிகாரம் சத்தினி பாதத்து உத்தமர் ஒழிவு என்னும் பெயர் பெற்றது. ஒழிவுன்னா என்ன? அவங்கள் ஓய்கின்றார்கள், அமைதி உருகின்றார்கள். யாரு? சுபவாசனைகள் உங்களை மாறி கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், சுபவாசனை விழிக்க பெற்றவர்கள், உள் கண்ணுக்கோசரம் ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள், உண்மையை பற்றி ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள். உண்மை என்னன்னு தெரியாதுங்க, வெறும் ஏக்கம் போறோங்க, வெறுமனே ஏக்கம் போறோங்க. உலக வாழ்க்கையில அதிருப்திங்க, உலக வாழ்க்கை பிடிக்கல. ஃபர்ஸ்ட் அதை வந்து திருப்தி ஆக்கணும்னு விருப்பம் இல்லை, ஆனா உலக வாழ்க்கை பிடிக்கலைங்க. இது சதா இருக்கும். அதுல வந்து சொல்றாரு மேலும் பாத்தீங்கன்னா, சரியை சரியாதி நான்கினுக்கும் சாலோகமாதி வருமாறு எனக்களித்த வள்ளல் குருராயன் ஞானத்தில் பக்குவர்கள் நால்வர்க்கு உபதேசமான மானத்தையும் நிகழ்த்தினான். அதாவது வந்து சரியை, சரியைன்னு சில விதிமுறைகள்ங்க, கிரியை அப்படின்னு சில செயல்முறைகள்ங்க, யோகம் மொத்தத்துல நான்கு தாங்க செய்யப்பட வேண்டியவர்கள். எல்லாம் நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை இப்படின்னு இரட்டை உணர்ச்சிகள்லயே நடக்கிற பலவிதமான ஆன்மீக சாதகங்கள். இதை எது நிகழ்த்தும்? அகந்தை தான் நிகழ்த்தும். அதுல வந்து அதை முடிவு பெற்று, அதை முடிவுக்கு கொண்டு வந்து எல்லா பிராக்டிசஸையும் நிறுத்து. ஆன்மீகத்துக்கு பிராக்டிசர் இஸ் த எதிரி. ஹூ பிராக்டிசஸ் வாட், வை ஷுட் ஹி பிராக்டிஸ்? நில்லு, ஆளே இல்லை, நிக்கிறது கூட ஆள் இல்லை. அதனால்தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் இந்நான்கு பாதத்திற்கும் சரியைக்கு வந்து சாலோகம் நல்லபடியா இந்த மாதிரியான சடங்கு ஆச்சாரங்களோட சரியைன்னு சொல்லப்படுற சில வழிமுறைகளை அனுஷ்டித்து பயிற்சி பெற்று வாழ்ந்தால் சாலோகம். சாலோகம்னா என்ன? எங்கு வந்து பரம்பொருள் இருக்கின்றதோ அந்த லோகத்தில் வாழலாமா? வாழ்பவன் இருந்து கொண்டிருக்கின்றான். சரியையை அனுஷ்டித்து அவன் வாழ்ந்தானால் சாலோகம் என்ற பதவியில் அவன் வாழ்வான். அடுத்தது வந்து சாமீபம், அது வந்து கிரியை, அது வந்து அடுத்தது கிரியை. அது என்னது? சாமீபம். சாலோகத்திலையும் இருந்து, அதாவது வந்து சரியையும் நல்லா பண்ணி அதெல்லாம் விளக்குறாங்க, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, செய்யுள் 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 செய்யுளுக்கு உடைக்கிறாங்க. இவங்கள ராவா பார்த்தவங்க, ராவா வந்து எதையாவது செய்பவன், அதுவும் முக்கியமா ஆன்மீகத்துக்கு செய்பவனே இல்லைன்றத முதல்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல அடுத்தது கிரியை. கிரியைன்னா ஆக்சுவலா டூயிங். எவ்ரி ஒன் பிகம்ஸ் எ டூயர். டூயர் ஆஃப் ஒன் ஆர் த அதர் ஆக்டிவிட்டி டு அட்டைன், டு ரியலைஸ், டு என்லைட்டன் ஹிம்செல்ஃப். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கிரியைகள், இது மூலமா என்ன அடையப்படுகிறது? சாலோகத்தையும் கடந்து சாமீபம். எங்கேயோ ஒரு சாமி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. உருவம் கொண்ட நினைப்புகள் மூலமாக திடதிடமாக விழிப்பு நிலையில், ஒரு பிசிக்ஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறது, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறது, பிஇ படிக்கிறது, ஐடி படிக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க. ஆன்மீகத்துக்கு ஆளே இல்லை. அது அழியிறது தான் அதனோட வேற முக்தி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போனதை ஒழிச்சு கட்டுற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் சரியையே உடச்சு தள்ளு, சரியைன்னு ஒண்ணுமே கிடையாது.
அது மூலமா நீ அடையிற சாலோகம்ன்றதெல்லாம் உன்னுடைய பைத்தியக்கார எண்ண கற்பனைகள். அடுத்தது கிரியை அப்படின்னு சொல்லப்படுற சாமீபம், கடவுளுக்கு அருகில் அருகில நீ மத்திரம் போய் உட்காருவ, அவர் இருப்பாரு நீ இருப்ப, இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம். இந்த மாதிரியான பயிற்சிகள் அந்த மாதிரியும் ஒண்ணும் கிடையாது, கிரியை கிடையாது. அப்புறம் யோகம், எவ்வளவு யோகா பிராக்டிசஸ், எவ்வளவு யோகா பிராக்டிசஸ், தூக்கத்திலேயே ஆளை காணுமே, யோகா பண்ணவனை காணுமே, யோகா சொல்லி கொடுத்த குருவையும் காணுமே. அது எங்க போய் சேர்க்குது? சாரூபம். உயிரை விட்டு நீங்க பிராணாயாமாவும் குண்டலினியும் அத்தனை கிரியா யோகா குளம் எல்லாத்தையும் அடிச்சு குழைச்சு நீங்க தாங்க பெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட எப்படி இருக்கும் தெரியுமா? மிலிட்டரி ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு என்ன நிம்மதி கிடைக்கும்? ஒரு யோகி அடையிற ஞான நிலை வந்து ஆனந்தத்தையே கொடுக்காது, டார்ச்சரா இருக்கும், டார்ச்சரா இருக்கும். ஏன்னா அதை செய்தது அகந்தை. குண்டலினியை எழுப்ப நினைப்பது ஒவ்வொரு சக்கரமாக ஏத்தி ஒவ்வொரு தெய்வங்களை படைத்து மூலாதாரத்துல கணபதியிலேருந்து ஆரம்பிச்சு சகசிராரம் வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்குள்ள விதவிதமான படைப்புகள் எல்லாம் மென்டல் ஜிம்னாஸ்டிக்ஸ், என்ன கற்பனைகள். விழிப்பு நிலை ஆன்மீகம் பூரா மனக்கற்பனை. அதுல அந்த மூணாவது லெவல யோகம்ல போடுறது வந்து உடம்ப புரட்டி எடுத்து மனக்கற்பனையினால. வெறும் ஆசனா போடுறதுக்கு உங்க கையை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும், இப்படி முதுக இப்படி வளைக்கணும், இப்படி சூரிய நமஸ்காரம் போடணும், போடுப்பா. வெறும ஒரு அனிமல் மாதிரி இருக்கிற உடம்ப நல்லா வச்சுக்கோ, அதுக்கு பண்ணு. அதுக்கும் ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. டாபிக் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் என்ன பேரு தெரியுங்களா? இந்த புஸ்தகத்துல ஃபர்ஸ்ட் சரியை கழற்றி கழற்றி விடு, போய் மாட்டிக்கிட்டல்ல, கழட்டுறதுக்கு டெக்னிக் கொடுக்குறாங்க. அப்புறம் கிரியையை கழட்டுறதுக்கு, அப்புறம் யோகத்தை கழற்றி ரிமூவ் ரிமூவ் அவங்ககிட்ட நேடு. எல்லாம் வியாதி, செம வியாதி, மண்டக்குள்ள ஏத்தின்னு உட்கார்ந்துட்டு இருக்கும். அப்புறம் ஞானம், அதுவும் ஏற்றப்பட்டது, எல்லாம் ஏற்றப்பட்டது, எல்லாம் கழற்றி, சரியை கழற்றி, கிரியை கழற்றி, யோகம் கழற்றி, ஞானம் கழற்றி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சரியை மூலமாக அந்த லோகத்துல, இறைவன் இருக்கும் லோகத்துல, கடவுள் இருக்கும் லோகத்துல, அதாவது இதுதான் முக்தி பதம், போருமா, இது முக்தி பதம் அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜீவன் முக்தி சீக்கிரம் என்ன? சாலோகத்துல வாழறது, அவருடைய லோகத்துல, அவர் பக்கத்துல, அவர் ஒரு சீட்ல உட்காந்து சிம்மாசனத்துல உட்காந்துருப்பாரு, நீங்க அவர் கீழே உட்காந்துருக்கீங்களோ, இல்லாட்டி எதிர்க்க ஒரு சேர் போட்டிருக்குமோ, என்ன இது? இது சாலோகம். அடுத்தது சாமீபம், அவர் மடிமேலேயே. இது இது எதுன்னு இது பண்ணா கிரியை பண்ணா வரும். இதெல்லாம் மனக்கற்பனை. அப்புறம் வந்து யோகத்து மூலமா என்ன? சாரூபம். அப்படியே அவர் ரூபம் மாதிரியே மாறிடுறது. நம்மளுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ரூபமே கிடையாது, நம்ம என்ன பண்றோம்? அப்படியே மாஸ்டர் மாதிரியே மாறிடுறோம். அது வந்து யோகம். அதுக்கப்புறம் என்ன? சாயுஜ்யம், ஞானம். சாயுஜ்யம்னா என்ன? டிசால்வ் ஆகுது ஆக்சுவலா. இது இந்த ஞானம் என்ன? வழக்கமான வேதாந்த சாஸ்திர ஞானம் இல்ல, நேரடியா உணர்ச்சி மயமா இருக்கிறவன. கால தேசமா உடம்பா பிரச்சனைகளா சந்தோஷங்களா மகிழ்ச்சிகளா அனைத்துமாக இருப்பவனுடன் அப்படியே உனக்கு என்ன இருப்பீங்க அப்படின்னு பாக்குறது அது. சாயுஜம் என்னும் நான்கு பதமும் வரும் முறைமையை எனக்கு உணர்த்திய வள்ளல் குருராயனாகிய திருஞான சம்பந்த பெருமான், அது மட்டுமின்றி ஞானபத்திற்குரிய மந்தம், மந்தத்தரம், தீவிரம், தீவிரதரம் என்னும் நான்கு வகைப்பட்ட பக்குவர்களுக்கு உபதேசிக்கும் எளிய முறைகளையும் வழிமுறைகளையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு இவர் கண்ணுடைய வள்ளல் எழுதியிருக்காரு. இதையே வந்து நம்மளுடைய செய்யுளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதற்கும் வந்து அப்படித்தான் போகின்றது. என்னன்னு பார்த்துருவோம். பொழிப்புரை.
ஞானி அடையக்கூடிய முக்தியானது உருவ முக்தி என்றும் அருவ முக்தி என்றும் உருவருவ முக்தி என்றும் மூன்று விதமாகும் என்று ஒருவன் சொல்வானாகில் அதன் உண்மை எது சரியானது என்று நான் கூறுகிறேன். யாரு? பகவான் ரமண மகரிஷி எம்ஃபேட்டிக்கா டிக்ளேர் பண்றார் உலகத்துக்கு. ஒரு ஞானி அடைந்த முக்தி ஆர் பக்குவி சாதகன், நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவரும் இதை சார்ந்துதானே நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது மூலமா வந்து உண்மையில் உங்களிடம் நடந்து கொண்டிருப்பது என்ன, ஞானம் என்பது என்ன, ஞானி அடைந்தது என்ன அப்படின்னு சொல்றாரு. முக்தி நிலையானது உருவமுள்ளதா அல்லது உருவமற்றதா, இல்லை இருவிதமாகவும் உள்ளதா என்று ஆராய்ந்து அறியும், அதாவது என்ன, உருவம் அருவம் ரெண்டும் சேர்ந்து கலந்த ஒரு கலவையாது என்று ஆராய்ந்து அறியும் அகந்தையின் உருவம் அழியும் நிலை எதுவோ அதுவே உண்மையான முக்தி என்று உணர்வாயாக. இது வந்து ஃபர்ஸ்ட் பொழிப்புற, அப்புறம் விளக்க உற வருது. அதாவது என்ன, நீ எந்த சைடு என்ன ஆன்மீக ஆராய்ச்சின்னு நீ உள்ள உன்னையே குடைஞ்சாலும் கற்பனைகளை கிரியேட் பண்ணாலும் அந்த கற்பனைகளை கிரியேட் பண்றவன பூடி எல்லாம் கற்பனை, விழிப்பு நிலை வாழ்க்கையே பழைய பதிவு. ஒருவர் கேள்வி வேற கேட்டிருக்கார், பழைய பதிவுகளுக்குள் புதிய பதிவுகளும் உருவாகும்ல, பழைய பதிவு பே பழைய பழைய பதிவு போன போன நிமிஷம் போனது பழசு, இப்ப வருது புதுசு, அப்படி மாதிரி கிடையாது. கடந்த நொடி இந்த நொடியில் இந்த நொடியில் வரும் எண்ணம் வந்து புதுசு, அந்த புதுசு பழசே கிடையாது. விழிப்பு நிலைக்குள்ள புதுசு பழசே கிடையாது. மொத்த பிரபஞ்சமும் சேர்த்து, நீங்களும் சேர்த்து, உங்களுடைய எண்ண ஓட்டங்களும் சேர்த்து, கடைசி நிமிஷம் வரைக்கும் எதையோ புத்தி அகந்தை மயமாக ஆன்மீக முக்தி ஆன்மஞானம் அடைதல் அப்படிலாம் ஏதான கற்பனை வச்சுக்கிட்டு இருந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டு இருக்கிற அவன் தான் பொய்யன். அவனை விசாரிச்சு பாரு, அவன் அழியணும். அவனுடைய அழிவு ஆக்சுவலா அவன் இல்லை, ஆனா அந்த அளவுக்கு கரிப்போக வந்து செவுத்துல ஏறிந்து தானே நீங்க என்ன பண்ண முடியும், செவுத்திய பேத்து எடுத்து ரீபிளாஸ்டரிங் பண்ணும். அந்த மாதிரியாயிருக்கு நம்முடைய மனமும் புத்தியும், அதை தான் சொல்றாரு. சோ அகந்தைய கிட்ட சேர்க்காத, எண்ணம் பரவாயில்ல உணர்ச்சி பரவாயில்ல, அகந்தையே ஒரு வழி நிந்து பண்ணு அப்படின்னு சாரமா இந்த நாற்பதாவது செய்தியில சொல்றாரு. இப்ப வந்து விளக்க உரைக்கப்படுவோம். உண்மையான முக்தியை அடையாதவர்களே முக்தியின் தன்மை ரூபம் உள்ளதா, உண்மையான முக்தியை அடையாதவர்களே முக்தியின் தன்மை உருவம் கொண்டதா உருவமற்றதா, உருவம் அருவம் இரண்டு என்று இரண்டாலும் ஆனதா என்று யுக்திகளாலும் தர்க்கங்களாலும் ஆராய்ந்து நிச்சயிக்க தலைப்படுவார்கள். தி வெரி ஆக்ட் ஆஃப் அனலைசிங் டிபேட்டிங் வித்இன் ஒன் செல்ஃப், அவனே யாரு, சுத்தமா அடையாதவர்கள் தான் இந்த சேட்டைக்கே மாட்டுவாங்க அப்படின்னா என்ன, எம்ஃபேட்டிக்கா ஒரே வருது, நில்லு பாரு உணர்ச்சி வந்ததுன்னா அவையா யாருக்கு பாவது, கை கால் கிடையாதுப்பா உள்ள மனசுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் உணர்ச்சி வருது, உணர்ச்சி மயமா ஆறுது மனசு, அப்புறம் எண்ண ஓட்டங்கள் அது சுத்தி பெருகுது, அதை நம்ம வெளிப்படுத்துறோம், அதுதான் வாழ்க்கை. அப்படி உணர்ச்சி மயமான இரட்டை உணர்ச்சிகள் ஒரு உணர்ச்சி மயமா ஆகும் பொழுதே அப்படி ஆகின்றவன் அப்படி ஆக செய்வது எது, அகந்ததான் கூட்டி கொடுக்கும், போய்கிட்டே இருக்குங்க. காட்டாறு மாதிரி பிரபஞ்ச மயமா வந்து வாசனை பதிவுகள் போய்கிட்டு இருக்குங்க. மனிதன் வந்து சிக்கிறாங்க, மனிதன் வந்திருக்கிற பர்பஸ் வந்து இதை வந்து எஸ்ன்னு சொல்லக்கூடாது நோவும் சொல்லக்கூடாது, இது எஸ் நோ சொல்ற தன்னை வந்து தன்கிட்ட அது உதிக்கிற இடத்துலயே அவன் நிக்கணும். அங்க நின்றா ஆக்சுவலா வந்து கம்ப்ளீட் பிரபஞ்சத்தையே அவன் கிராஸ் பண்றாங்க. அவனுக்கு தேசம் இல்லை, காலம் இல்லை, அவனுக்கு தனி உடல் இல்லை, அவன் ஞானமே அடைந்து விடுகிறான், ஞானமே அடைந்து விடுகிறான். அதுதான் ஞானத்தினுடைய கெமிஸ்ட்ரி, என்ன எல்லாவற்றையிலும் தன்னை சேர்த்து கொள்ளும் அந்த அகந்தையை, அதை உதிக்கும் தானத்திலேயே அதை பார்த்தா அது போச்சுன்னா அங்க எண்ணமும் இருக்காது உணர்ச்சியும் இருக்காது, உலகம் அதாலதான் கட்டப்பட்டிருக்கு, அவைகளும் இருக்காது. இப்படியாக அற்புதமாக சொல்கிறார் அது பகவான். முக்தியை அனுபவமாக உணர்ந்தவர்கள் இதில் ஈடுபட மாட்டார்கள்.
எங்கெல்லாம் அனர்த்தம் நடக்கும்ன்றத தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னன்னு படம் போட்டு ஆனந்தமயமா அந்த பொருளா உணர்ந்தவர்கள் இந்த நிலைக்கு இறங்கவே மாட்டாங்க. உணர்ச்சி மயமாக ஆக வேண்டியது என்ன? யார் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை. அதை ஆழ்ந்த வர்க்கம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. இதில் ஈடுபட மாட்டார்கள். எது அந்த தர்க்கத்திலேயே அந்த அனாலிசிஸ்லயே ஆன்ம ஞானத்தை பத்தியே பார்க்க மாட்டாங்க. இவனை பார்ப்பாங்க. இவனுக்கு என்ன உருவமா வந்து இவன் எங்கேயோ டிசப்பியர் ஆகணுமா? உருவத்தோடைய அதாவது வந்து எப்படியோ கனவுலையோ ஏதோ ஒரு உருவம் இருக்கும்ல, அந்த மாதிரி செத்த பிறகு, இந்த உடல்ல செத்த பிறகு, இல்லாட்டி முக்தின்ற நிலையில இவர் உருவம் மாத்திரம் எங்கேயோ கனவு லோகத்துல அப்படியே சஞ்சரிச்சுக்கிட்டு கடவுளர் லோகத்துல எல்லாம் சாமீபத்துல இருந்துகிட்டு சாரூபத்துல இருந்துகிட்டு சா லோகத்துல இருந்துகிட்டு இப்படி எல்லாம் விவகரிச்சுக்கிட்டு இருக்குமா உருவம் கொண்டு? சோ இல்லாட்டி அருவமா அப்படியே சாமீபம் சாலோகம் சாரூபம் அதுக்குள்ளெல்லாம் அப்படியே போயிட்டு அருவமா அப்படி இருக்குமா? சில உருவம் அருவம்னு எப்ப வேணா சாய்ஸ் எல்லாம் பண்ணிக்கலான்ற மாதிரி அகந்த அங்கேயும் வாழுமா? அது அகந்தைக்கு இங்கேயே இருப்பு இல்லையா? ஆழ்ந்த உறக்கத்திலேயே அழக்காணும். போட்டது போட்டபடி பிரச்சனைகளும் போடப்படுகின்றன. கொரோனா பிரச்சனையும் போடப்படுகின்றது. உலகளாவிய பிரச்சனை, 750 கோடி மக்களையும் தாக்கும் பிரச்சனை, அதுவே போடப்படுகின்றது ஆழ்ந்த உறக்கத்துல. அப்படின்னா ஆன்ம ஞானம் எவ்வளவு எளிதா இருக்கணும்? எண்ணுபவன் இல்ல, அது அதுவும் ஆன்மீகத்தை வந்து நீ இப்படி எல்லாம் எண்ணுபவன், உருவம் கொண்டு அருவம் கொண்டு உருவருவமாக இருக்கும் இப்படி எல்லாம் எண்ணுபவனும் இல்லை இப்படின்றத வந்து அவர் சொல்றார். முக்தியின் நிலை மனதை கொண்டு அறிய முடியாது. மனதுன்னா என்னங்க? இந்த சாப்ட்வேர் வயாம வேலை பண்ணிட்டு இருக்கிற இடம், சிப்ஸ், இந்த சர்க்கியூட், இந்த சர்க்கியூட் போர்டு. இந்த சர்க்கியூட் போர்டு பிரபஞ்சத்துக்கு அந்நியமா வேற இல்லை. சோ பிரபஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய பொய்க்கொத்து. சூரிய சந்திரன் ஆகாசம், இந்த பிரபஞ்சம் எங்க எவ்வளவு தூரம் அகந்தையை வச்சுக்கிட்டு எல்லா துறைகளிலும் போயிடுச்சு. எல்லா துறைகளில் எந்த ஒரு துறையுமே இதற்கு விடுவு கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரச்சனை இப்போ, புரியுதுங்களா? ஒத்தர் ரெண்டு பேர் இருக்கா பிரச்சனை? அத்தனை பண்டிதர்கள், அவ்வளோ அப்பேற்பட்ட டெக்னாலஜி கொண்ட புத்தி கூர்மை கொண்டவன், சந்திரனுக்கு போய்விட்டு வந்தவன், மார்ஸ்ல ரோவரை போய் இறக்கினவன், இன்னும் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருப்பான், அவனுக்கு என்ன அப்பேற்பட்ட ப்ராப்ளம்? இங்கேயே உள்ள போய் ரூம் குள்ளப்போ, வெளில வராத, நான் வந்து பிடிச்சிப்பேன் அப்படின்னா என்னத்தை காமிக்குது? நீ யாருன்றது தெரியலன்னா இப்படிதான் ஓடணும். பொய்யான கூட்டம் தானே பயந்து ஓடும். ஓடக்கூடாதுன்னு சொல்ல, மறையக்கூடாதுன்னு சொல்ல, எதுவுமே நம்ம சொல்லல. அடிப்படையாக செட் பண்ணப்பட வேண்டியது இந்த பிரபஞ்சத்துல ஒரு தனி மனிதன் கொடுக்கப்பட வேண்டியது என்ன? அவனே யார் என்ற புஸ்தகம் போடப்பட்டிருக்கணுமா இல்லையா? அவ்வளவுதான் நம் கேள்வி. மனத்தை கொண்டு முக்தியின் நிலையை அறிய முடியாது. அறியும் மனம் அறவே அழிதலே முக்தி. அப்படின்னா ஒரு கற்பனை கிடையாது. அப்புறம்தான் நீ தர்க்கம் பண்றது. உருவம் கொண்ட முக்தியா? நான் அப்படியே இங்க டபால்னு இங்க வந்து இந்த இந்த விழிப்புலை ஞானின்னு சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்படித்தான் பண்ணுவாங்க. நான் போயிடுவேங்க, இங்க போயிடுவேங்க, அங்க ஸ்பெஷலா இருந்துட்டு உங்களை கண்டினியூ பண்ணுவேன். எங்கேயோ இருப்பேன் நான், எப்படியோ இருப்பேன் நான். தூக்கத்திலேயே நான் தினம் தினம் ஞான ஃபீல்டுக்கு போயிட்டு வரேன். என்னவோ ஒளரி கொட்டி போய் பித்தலாட்டம் அத்தனையும் நடக்கும். என்ன மனம்ன்றதுதான் கற்பனையினுடைய அதிஷ்டானம், அடிப்படை ஆதாரம். அந்த மாதிரி மனமே இல்லப்பா. அறியும் மனம் அறவே அழிதலே முக்தி. தலையோடு போன உயிர் போல அகந்தை அழியும் போது எல்லா வேதங்களும் அழிந்து விடும். உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்லுவாங்க. தலையை வெட்டி எடுத்துட்டான்னா மீதி இருக்கிற 7 சான் இருக்கிற அந்த உடம்புக்கு பிரயோஜனமே இல்லை. முக்கியமான சிரசு தான் பிரதானம். அது மூலமா தான் காக்னிஷன் நடக்குது, உணர்ச்சிகள், உணர்வுகள், எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி அதுக்கு தலை தலையா நிற்குது. பிரபஞ்சத்துக்கே தலையாக நிற்பது நம்முடைய நான். பிரபஞ்சத்திற்கு ஆணி வேறாக இருப்பது தனி மனிதனுடைய நான். 5 அறிவு உயிரினம் வரைக்கும் அவைகள் ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானத்தை பத்தி பேச்சும் கிடையாது, உணர்ச்சி மயமான பேச்சும் கிடையாது. ஏன்னா தனி இருப்பே கிடையாது, மனமே கிடையாது. அதனால இங்க வந்து
அகந்தை சீவப்பட்டதென்றால், அகந்தை வாழும் போதே முடிவுக்கு வந்தது என்றால், அந்த மாதிரி தர்க்கம் புரிபவன் எண்ண ஓட்டங்களை கற்பனைகளை பெருக்கி முக்தி உருவமுள்ளதா அருவமுள்ளதா சாயுஜ்யமா சாலோகமா சாரூபமா யோகத்து மூலமாவா ஞானத்து மூலமா பக்தி மூலமா கர்மம் மூலம் எல்லாத்தையும் கழற்று ரிமூவ் பண்ணுன்றாங்க. எல்லாம் பேச்ச வழக்குது உங்ககிட்ட, பேசாமல் சும்மா உட்கார். அடுத்த எண்ணம் வரலன்னா சாவு, அகந்தை செத்து விட்டது. அதை இன்ட்யூட்டிவா உங்களால உணர முடியுமா? அடுத்த எண்ணத்துக்கு ஜம்ப் பண்ணாம இருந்ததுன்னா உள்ள ஒண்ணு, அது அகந்தை உருவழிதல் முக்தி, அதை உணர், அது மனமழிதல். அப்பேற்பட்ட ஞானம் இது, அவ்வளவு கிளியரா இருக்கு. அறியும் மனம் அறவே அழிதலே முக்தி. தலையோடு போன உயிர் போல அகந்தை அழியும் போது எல்லா வேதங்களும் அழிதும், ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன அது? முக்தி நிலை, தனி நிலை இல்லை, சதா இருந்து கொண்டிருக்கின்றது. நீ அதை விட்டு இம்மயமாக இருக்கின்றாய், மனோமயமாக இருக்கின்றாய், புத்திமயமாக இருக்கின்றாய், உலகத்தில் உன்னுடைய பற்றுக்கள் மயமாக இருக்கின்றாய், தேக லோக சாஸ்திரை வாசனை மயமாக இருக்கின்றாய், தேச காலமாக இருந்து கொண்டிருக்கின்றாய், உன் உடம்பை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய், எல்லா விதத்திலையும் நீ பிரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆரம்ப இடத்திலே நிறுத்து பாரு. முக்தி இச்சை உள்ளவர்களின் மனப்பக்குவத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் அடையும் முக்தியின் தன்மையும் மாறுபடுவதனால் இங்கு மூன்று வித முக்திகளின் பெயரும் கூறப்பட்டது. முக்தி இச்சை உள்ளவர்களின் மனப்பக்குவம், அது என்ன? இப்படியும் ஆசைப்படட்டும் சொல்லிட்டு அந்த காலத்தையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க, அதை சொல்றாருங்க. இந்த மூன்று விதமும் உண்மையில் இல்லை. என்ன? உருவத்தோடு கொடிய முக்தி, அதாவது தன்னை உணரும் போது இவருடைய ஸ்தூல தேகம் மாத்திரம் இங்க அப்படியே இங்க இருக்கும், அவர் சூக்ஷ்ம தேகத்தில் நைசா மறைஞ்சுப்பார். அவருடைய ஞான நிலை என்ன? ஒரு சூக்ஷ்ம தேகம், எண்ண தேகம், உணர்ச்சி தேகம், அகந்தை தேகம், ஏதோ ஒரு தேகம். மொத்தத்துல சாப்ட்வேர் இதுதான், அகந்தை புத்தி மனம் மூணுமே ஆக்சுவலா அகந்தை தான். அங்க போய் உருவம் கொண்டு அக மறைஞ்சுப்பார். அது உங்க இந்த உருவம் இருக்கும், இந்த உருவம் செத்து போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏமாத்து. அப்புறம் என்ன? அருவம் கம்ப்ளீட்டா அவருடைய எசன்ஸ் என்ன பண்ணுவாரு? அவருடைய எசன்ஸ் என்ன? அகந்தையில தான் இருக்கு. அகந்தையில தான் அவருடைய நாள் வரைக்கும் ஞான சாரம் இருக்கு. ஞானத்தை ஆப்ஜெக்டிவா உள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய உணர்ச்சி மயமா, தாட்ஸ் மயமா, அதெல்லாம் அப்படியே சுருட்டிக்கிட்டு அதை அருவமாக்கிட்டு எங்க ஒழிஞ்சுப்படுவாரு. இல்லாட்டி உருவம் அருவம்னு அங்க என்ன வேணா ஷிஃப்ட் பண்ணிப்பாரு அவரு. ஆனா எல்லாம் சூக்குமத்துல. இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. இந்த மூன்று விதமும் உண்மையில் இல்லை, இருப்பது ஒரே முக்தி தான் என்பது பகவானின் தீர்ப்பாகும். தீர்ப்பாகும் சாஸ்திரங்களில் சாலோக்கியம் சாமீபியம் சாரூபியம் சாயுஜ்யம் என்ற முக்தி நான்கு விதமாக வர்ணிக்கப்படுகிறது. ஒருவன் தான் எந்த தெய்வத்தை உபாசிக்கிறானோ அந்த தெய்வ லோகத்தில் தானும் ஒரு தெய்வீக பிரஜையாக வாசம் செய்வது சாலோக்கிய முக்தி நிலை. அந்த தெய்வ லோகத்திலும் இறைவனை விட்டு வெகு தூரத்தில் வசிக்காமல் அவருக்கு சமீபத்திலேயே இருந்து தொண்டாற்றி இன்புறும் நிலை சாமீபிய முக்தி. இறைவனிடம் தான் கொண்டுள்ள பக்தியின் பெருக்கினால் அந்த இறைவனின் உருவம் போலவே தானும் அந்த வடிவத்தை பெற்று மகிழ்வது சாரூபிய முக்தி. தான் பெற்ற இறை வடிவத்தை அவருடைய வடிவமாகிய அந்த நாம ரூபத்தில் இரண்டர கலந்து தான் பெற்ற இறை வடிவத்தை என்னமோ ஸ்டேஜஸ்ல என்னென்னமோ இறை வடிவம் எல்லாம் பெறுகின்ற மாதிரி எல்லாம் தாட்ஸ். அந்த தாட்ஸால தாட்ஸ் இல்லாத திங்கர் இல்லாத உணர்ச்சி இல்லாத உணர்ச்சி மயமானவன் இல்லாத அந்த இடத்தை தொடக்கூட முடியாது, ஸ்பரிசிக்க கூட முடியாது, பார்க்க கூட என்ன எல்லாம் டெட். வருவது எல்லாம் பழைய சரக்கு வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உணர்ந்தவர் இல்லாட்டி வேஸ்ட், வாழ்க்கை வேஸ்டா போய்கிட்டே இருக்கும். பிரபஞ்சம் கொடுமையான கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும். ஆன்மீகத்துல கொடுமை உச்சம் போகும்போது இந்த மாதிரிலாம் வந்து தாக்கும். வேற என்ன, ஒரே பொய்கள் தான் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றன.
தான் பெற்ற இறை வடிவத்தை அவருடைய வடிவமாகிய அந்த நாம ரூபத்தில் இரண்டர கலந்து நாம ரூபம் கொண்டு இருக்கார் அது வரைக்கும் இறைவன். அதுல தானும் அந்த நாம ரூபமாகவே இருப்பது சாயுஜ்ய முக்தி நிலை. அவருடைய அப்படியே நாராயணன் தொழுது என்ன ஸ்ரீமன் நாராயண் நாராயண நாமரூபம் சாயுஜ்ய முக்தி நிலை. இந்த நான்காவது நிலைதான் உண்மையான முக்தி ஆகும் அப்படின்னுட்டு இதுவும் ஒரு ஸ்டேஜ். முக்தியை பற்றி சொல்லப்பட்ட மூன்று வித அதாவது என்ன ஃபர்ஸ்ட் நாமரூபம் ஃபர்ஸ்ட் நாமரூபத்தால தான் வந்து தனி இருப்பு வருது. ரூபம்ன்றது ஃபர்ஸ்ட் உணர்ச்சி அகந்தை உணர்ச்சி வசப்படுது உடனே எண்ணக்கோட்டங்கள் வந்து மொய்த்து கொள்ளுகின்றன. நீங்க நினைச்சு பாருங்களேன் உங்க மனசுல ஓடுற எல்லா தாட்ஸும் ஏன் ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா அவைகளுக்குள் பலவிதமான உணர்ச்சிகளின் மதிப்புகள் வந்து வைத்து கொண்டிருக்கின்றது. அவைகளெல்லாம் உங்களை நான வந்து ஆட்டும் பொழுது அதுக்கேத்த மாதிரி வந்து இங்கேயும் வந்து வெளியில வந்து பொய்யர்கள் கூட்டம் வந்து நீங்க போறது கரெக்டு தான் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு நீ எப்படியுமே மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன் என்ன உணர்ச்சியே பொய் உணர்ச்சி இருந்து தானே ஆழ்ந்த வழக்கத்துல இருக்கணும். ஏன் இல்லை இதுதான் அதனுடைய தள்ள தெளிவான இது. முக்தியை பற்றி சொல்லப்பட்ட மூன்று வித வாதங்களில் முதலாவதான உருவம் உண்டென்ற வாதம் பொய்யானது. ஆத்மஸ்வரூபம் உருவமற்றது. இரண்டாவதான அருவமும் பொருந்தாது. அருவம் என்று சொல்லும் அகந்தை அங்கு இருப்பதனால் அது முக்தி ஆகாது. உருவமற்று இருந்து கொண்டு வேண்டும் போது உருவத்தை எடுக்க முடியும் என்ற வாதமும் பொய்யே. உருவற்று இருக்கும் போது உருவம் வேண்டும் என்று சங்கற்பிக்க மனம் இருந்தால்தான் முடியும். மனமற்ற நிலையே முக்தி ஆவதனால் இதுவும் பொய்யே. அதனால் முக்தி எப்படி இருந்தால் என்ன அதை பற்றிய வாதங்களில் ஈடுபடாமல் அதற்கான சாதனையில் ஈடுபட்டு முக்தியை பெற்று அதன் பிறகு அது எப்படிப்பட்டது என்று அபரோட்சமாக தெரிந்து கொள் என்று பகவான் கூறுவது உபதேசம் கூறும் உபதேசமாகும். எதிரிட்டு அறியும் அகந்தை அதை எதிரிட்டு அறியும்னா என்னங்க அகந்தை இருந்துகிட்டே இருக்குங்க. அது வந்து உணர்ச்சியை உடனே என்ன பண்றது ஒரு உணர்ச்சிக்கே ஆட்படுது டபக்குன்னு பின்வாங்கி அதை பத்தியே கமெண்ட் அடிக்குது. அகந்தையா மாறி நின்று கமெண்ட் அடிக்குது இது நல்லா இல்லை இது நல்லா இருக்கு முக்தி இப்படித்தான் இருக்கும் இதெல்லாம் நம்பிக்கையா மாறுது. உள்ள பொய்யர்கள் கூட்டம் வேற அங்க இதெல்லாம் போதிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ள ஒரு தாட் வந்து உங்களுக்கே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னா வெளியில இன்னொருத்தன் வேற சொல்லி கொடுக்க சொல்லி அவங்கிட்ட அவனுடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் வேற ஏத்திக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து உள்ள வந்து ஒண்ணுதான் இருக்கு அது வந்து அகந்ததான். அகந்தைக்கு எதிரிட்டறியும்படியாக ஒரு உணர்ச்சி இருந்ததுனாலே அகந்தை இன்னும் சொலிடிஃபை ஆயிருது. அகந்தை எதிரிட்டு அறியும்படியாக எண்ண ஓட்டங்கள் போய்கிட்டு இருக்க மாதிரி நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்னுடைய தியானத்துல இல்லாட்டி என்னுடைய தியானத்துல எனக்கு என்ன தோணிச்சுன்னா அப்படியே ஒரு ஒளி தோணிச்சா அப்படியே ஒரு மந்திரம் வந்ததா ஒருத்தர் வந்தாரா ஏதோ நடந்ததா ஏதோ நடந்ததானா எவனுக்கோ நடந்துகிட்டே இருக்குல்ல எல்லாம் தோணிச்சானா யாருக்கோ தோணுதுல்ல அந்த மாதிரி ஆளு ஃபர்ஸ்ட். அதை தான் நீங்க எப்ப பிடிக்கலாம் காலங்காத்தால எப்போ விழிப்பு வருகின்றதோ விழிப்பு வரும் பொழுது வெற்று இருப்ப நல்லா உணரணும். கேப் நிறைய இருக்கும் உணர்ச்சியா மாறுறதுக்கு முன்னாடி வெறும் இருப்பு இருக்கும் அது ஒண்ணுமே பேரை சொல்லாது உணர்ச்சி மயமாவும் இருக்காது. உடம்பு இருந்துகிட்டு இருக்கும் ஆனா உடம்பு பொருட்டா இருக்காது கவனம் தன்மையிலேயே இருந்ததுன்னா பர்ஃபெக்ட் அவ்வளவே. எதிரிட்டு அறியும் அகந்தை முற்றும் அழிந்தாலன்றி ஜீவனை கட்டுப்படுத்துகின்ற பந்தத்தை நீக்க முடியாது. எதிரிட்டு அறியும் அங்க போய் ஒட்டிக்குது ஒட்டிக்கிற வேகம் எல்லாம் வந்து சொல்லவே முடியாது. ஒளி வேகம்லாம் ஒண்ணுமே கிடையாது பிரபஞ்சமாவே நிக்குதுங்க. அப்பேற்பட்ட சேட்டை நடக்குது அற்புதமான விஞ்ஞானம் அகந்தை உருவழிதல் முக்தி உணர்ந்தது அற்புதமான விஞ்ஞானம். அதனாலதான் அந்த எழுந்தவன் பேசக்கூடாது தனி உணர்ச்சிக்கு ஆட்படக்கூடாது. அவனை பத்தியும் நம்ம எதுவும் நோ கமெண்ட்ஸ். தனி ஒரு வில்லம் போயிடும் அப்படியே பிடிக்கிறது.
எதிரிட்டு அறியும் அகந்தை முற்றும் அழிந்தாலன்றி ஜீவனை கட்டுப்படுத்துகின்ற பந்தத்தை நீக்க முடியாது. சுட்டறிவு நீங்குவதுதான் பேரின்பமயமான முக்தியின் நிலையாகும் என்று அறுதியிட்டு கூறுகிறார் பகவான் ரமண குருநாதர். சுட்டறிவு நீங்குவதுதான் பேரின்பமயமான முக்தியின் நிலையாகும் என்று அறுதியிட்டு கூறுகின்றார் பகவான் ரமண குருநாதர். அகந்தையின் நாசமே வேதாந்தத்தின் குறிக்கோள், அதுவே சர்வமத சாரமும் சமரசமும் ஆகும், அதுவே உயர்வர உயர்நலமான ரமண சித்தாந்தமும் ஆகும். பகவான் இலக்கணம் படைச்சார், இதுக்கு மேல ஒரு இலக்கணம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை அப்படியே இதுக்குள்ள 24/7 வந்து ஒண்ணுமே நடக்க வேண்டாமே, ஏன் என்ன இருக்கணும், ஏன் கருத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், யாரும் இல்லாத இடத்துல உள்ளுக்குள்ள ஏன் டீ ஆத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம, அதுக்கப்புறம் தான் பேச்சு. பேசுபவனா கூட பேசுபவெல்லாம் நின்றுணும் உள்ள, தேவைப்பட்டதுக்கு செயல் மயமா என்ன பண்ணுமோ, டீயே போட்டு சாப்பிடணும்னா டீயே போட்டு சாப்பிடு. பேச்சு எதற்கு, உணர்ச்சிகள் எதற்கு, அப்படி ஒருவர் இல்லையே. அதனாலதான் உள்கடை, உள்ள மாத்திரம் கடை, உள்ளுதான் பொய், உடம்பை கடைன்னு கூட சொல்லல அவங்க, உள்ள இருக்கிற சாப்ட்வேர் பச்சை பொய்ப்பா, அவ்வளவுதான் இந்த தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு முடிந்த உபதேசத்தை கடவுள் உள்கடை அப்படின்ற வார்த்தையிலே கொடுத்து முடித்து விட்டது. நாமும் வந்து அற்புதமாக அதையே உள்கடை அப்படின்ற ஒரு இதுலயே வந்து ஒரு சேனல்லே வச்சிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஜஸ்பி சசங்ஸ்லயும் சரி, அது இன்னொரு சேனல் ஃபேஸ்புக்லயும் சரி, இந்த டிரான்சண்டின் உள்கடை இதுலேயும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, எல்லாருக்கும் பரப்புங்கோ. இத்துடன் வந்து உள்ளது நாற்பது நிறைவு பெறுகிறது. இதனுடைய அனுபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பெண்டிக்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு தொகுப்பு அற்புதமான செய்யுள்கள், அதை வந்து நாம் நாளை மாலை 7 மணியிலிருந்து ஆரம்பிப்போம். இதே ஜஸ்பி சத்சங் சும்மா இரு சொல்லறல ஆரம்பிப்போம். நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம். எல்லோருக்கும் பரப்புங்கள். அவ்வளவே, முடித்துக் கொள்கிறேன்.